Tu vas y aller. Eh, viens, viens, viens. Okay. காவல்துறை அதிகாரிகளுடன் இணைந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இன்னைக்கு நிறைய பேர் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறாங்க. பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறாங்க, இப்போ சீட் பெல்ட் போடாமல் கார் ஓட்டுறாங்க, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், இப்படிலாம் சில விஷயங்கள் நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இதை வந்து மக்களாகிய நம்ம தான் அதை வந்து திருத்திக்க பார்க்கணும். நம்ம வந்து எடுத்தோன்னே ஒரு காவல்துறை அதிகாரியை தான் நம்ம குறை சொல்கிறது. அவங்க சப்போஸ் வண்டியை நிறுத்தினாங்க, உடனே நம்ம செல்ஃபோனை கையில் எடுத்துப்போம். கையில் எடுத்துகிட்டு, சார் என்னை வந்து இவர் இப்படி திட்டாரு, அப்படி பண்ணுறாரு, நீ அதுவா, நீ இதுவா அப்படின்னு சொல்லி நம்ம காவல்துறை அதிகாரிகள்ட்ட தான் சண்டை போட்டுட்ருக்கோம். ஆனால் காவல்துறை உங்கள் நண்பன், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் காவல்துறை அதிகாரிகள் நம்மள்கிட்ட நடந்துப்பாங்க. நமக்கு அடிபடக்கூடாது, நம்ம பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் சேரணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் காவல்துறை அதிகாரிகள் நமக்கு சப்போர்ட்டாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க, டபுள்ஸ் போனாக்க ஹெல்மெட் போட்டுங்க, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க அப்படின்ற விஷயத்தையெல்லாம் இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து நமக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு வராங்க. அவங்க கூட சேர்ந்து இந்த கூல் சுரேஷும் ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி சாலையில் நின்று ஹெல்மெட் போடாதவங்க, சீட் பெல்ட் போடாதவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு வரேன். ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், டிடி ரிட்டர்ன்ஸ், அதே மாதிரி என் நண்பன் சந்தானம் நடித்துள்ள வருகின்ற வெள்ளிக்கிழமைக்கு ரிலீஸ் ஆகிற டிடி ரிட்டர்ன்ஸ், அதாவது ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணக்கூடாது அப்படின்ற கருத்தை இந்த படத்தில் வந்து சந்தானம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஹெல்மெட்டு கண்டிப்பாக போடணும்,
புரியுங்களா அது வந்து ஆணாக இருந்தால் சரி பெண்ணாக இருந்தால் சரி நீங்க வந்து ஸ்கூலுக்கு போற குழந்தைகளாக இருந்தால் சரி இது ஸ்கூலுக்கு போற குழந்தைகளே நீங்க வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க அப்பா அம்மா நீங்க வந்து என்ன ஸ்கூல்ல பிக் அப் பண்ண வரும்போது கூட ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க அப்படிங்கற கருத்தை தயவு செஞ்சு சொல்லுங்க ஏனா குழந்தைகள் சொன்னாக்க அப்பா அம்மா வந்து கண்டிப்பா கேட்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க நண்பர்கள் சொல்றதை விட குழந்தைகள் நீங்க சொல்லுங்க அப்பா என்ன நீங்க படிக்க வச்சு ஆளாக்கணும் தான நினைக்கிறீங்க அப்படின்றப்போ என் உயிரும் ரொம்ப முக்கியம் தானே அப்படினு சொல்லி குழந்தைகளே நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி உங்க நண்பர்களிடம் சொல்லி ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க கார் ஓட்டும்போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க அப்படிங்கற கருத்தை சொல்லுங்க சரிங்களா அதே மாதிரி வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகுற என் நண்பன் நடித்துள்ள டிடி ரிட்டர்ன்ஸ் இதுலயும் வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ண கூடாது டிடி ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ண கூடாது அப்படிங்கற விஷயத்தையும் சொல்லிருக்காங்க என்னோட ஸ்டைல்ல சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டன் எப்படி ஞாயிற்றுக்கிழமை மட்டன் வெள்ளிக்கிழமை டிடி ரிட்டர்ன் சண்டேனா மட்டன் சண்டேனா மட்டன் ஃப்ரைடே டிடி ரிட்டர்ன் சண்டேனா மட்டன் ஃப்ரைடே டிடி ரிட்டர்ன் சண்டேனா மட்டன் டிடி ஃப்ரைடே ரிட்டர்ன் படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க உங்களுடைய சேஃப்டி தான் முக்கியம் சரிங்களா தயவு செஞ்சு காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் சரிங்களா அதை விட்டுட்டு ரோடு சரியில்லை நீ அதை பண்ணியிருக்கியா இதை பண்ணியிருக்கியா நம்ம சண்டை போடுறதுனால எந்த பயனும் இல்லை அவர்களுக்கு மேல் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் காவல்துறை அதிகாரிகள் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு தான் காவல்துறை அதிகாரிகளே இருக்காங்க சரிங்களா ஒரு சில ரெண்டு பேர்னால எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது நிறையா நல்லவர்கள் இருக்காங்க நான் பார்த்ததுலேயே காவல்துறை அதிகாரிகள் நிறையா நல்ல பேர் இருக்காங்க சரிங்களா அதனால தான் இன்றைக்கி நான் காவல்துறை அதிகாரிகளோடு சேர்ந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி நடு ரோட்டில் நின்று உங்களோட உயிர் பாதுகாப்புக்கு ஒரு உத்தரவாதம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா தேங்க்யூ அண்ணன் கூல்சுரேஷ்